ஐஸ் வருது. ஆமா ஐஸ் தான் வருது. குட் மார்னிங். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஹண்டர்க்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம் கார்தங்களா வழியா. இன்னைக்கு என்ன குட் நியூஸ் அப்படின்னு நேற்று எல்லாம் கணக்கு முடிச்சு ஹோட்டலுக்கு பைசா கொடுத்தோம். நம்ம ஓனர் வந்து நாளைக்கு காலையில உள்ள பிரேக்ஃபாஸ்ட் வந்து என் தரப்புல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி அப்படின்னு தெரில, அவருக்கு ஸ்டாஃபுக்கெல்லாம் சொல்லியிருப்பாருன்னு தெரில. ஸோ பார்க்கலாம். 14 நாள் ஆச்சு விட்டுட்டு வந்து, நோ ஃபோன் கால்ஸ், உலகமே கட் ஆயிட்டு. எவ்வளோ ஃப்ரீயா இருக்கிற போன உடனே எல்லாமே கால் தெரிஞ்சு நெறிப்பாங்க. ஸோ லே அவுட் இன்னைக்கு கிளம்புறோம் நம்ம. சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்ட்டு இவ்வளவு நேரம் ஆயிட்டு. சரி கிளம்பலாமா? ஆமாம் கிளம்பலாம். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுமா? ஸோ பாய், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். ஓகே தேங்க்யூ. துபாய் ஆயங்க ஹம் லோக், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹாஸ்பிட்டாலிட்டி, வெரி குட். ஓகே கிளம்போ. ஓகே தேங்க்யூ. ஓகே பாய். இங்க இருந்து லெஃப்ட், இங்க இருந்து லெஃப்ட் போணுமா? ஆமா. உங்க மேப் அப்படி தான காட்டுது? ஆமா. வழி எல்லாம் ஒன் வே இன் வே ஆக்கி வச்சிருக்காங்க. வந்துட்டியா? ஆ இப்போதான் வரேன். பாப்பா என்ன சொல்றேன்? நல்ல சுகமா இருக்கேன். நல்ல சுகமா இருக்கியா? கேக்குதா உனக்கு? ஒரு நிமிஷம் இருங்கப்பா, நான் இங்க கொஞ்சம் வண்டிகள். ஆ சரி. ஆ ஓகே, இப்போதான் வந்துட்டு இருக்கேன். வந்தாச்சு உங்க பின்னாடி. ஐ திங்க் இந்த பக்கம் தான் அந்த பழைய அரண்மனை எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது இதாதான் இருக்குமோ? ஆமா. ஆனா நம்ம வந்து போகல. ஆய்க்கண்ணா இன்னொரு நேரம் வந்துட்டா போச்சு. ஆமா, அடுத்த தடவை பாக்குறதுக்கு ஏதாவது இருக்கணும்ல. ஏத்த ஆரம்பிச்சுனா? ஆமா, இதுல இருந்து ரைட்டு போனோம் ஆக்சுவலா. நீங்க வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன். நான் போட்டா? அனுப்போ. ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஆக்சிஜன் நல்லா கிடைக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இறக்கெல்லாம் தந்து ஏத்தி கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, ஆனா ரோடு ரொம்ப சின்ன வழியா இருக்குதே. அப்படியா? ரோடு நல்லா இருக்கு. சரி அப்ப அப்படியே என்ட்ரி பண்ணி தந்துருமா? நிறைய பேர் அப்படியே போன மாதிரி இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், ये पास रहेगा तो भी एंट्री करना है? हाँ हाँ, वहाँ दिखा दो फिर एंट्री कर दो. ओके, ग्रुप है तो एक ही बंदा चलेगा ना एंट्री? नॉर्मल है. சரி அப்ப கிளம்போ. ஓகே ஐயா அரசே, நாங்க கொஞ்சம் உள்ளோடி தான் வரோம். மேலேருந்து வரவங்க கருணை புரிந்து எங்களை கவனித்து வண்டி ஓட்டவும். இந்த பக்கம் என்ன சிட்டி இருக்கு பாய்சாப்? எங்களை காப்பாத்துங்க ஐயா. தள்ளி போகணுமா? எப்படிதான் தள்ளி போகுது? அந்த பக்கம் பார்த்தாலே பயமா இருக்கு. இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்குதான் கொஞ்சம் குளிருது இல்லையா? ஆமா. ஐயோ வருஷ வருஷம் வாரானுகளே. ஆ பரவாயில்ல, இங்க இது இருக்கு. இது இருந்தாலே ஒரு தைரியம் தானமா? நான் ஹாசார்ட் லைட் போட்டு வச்சிருக்கேனா? ஏன்னா உங்க கிருபை தான். ஓகே என்னாச்சு, ஃபோன் கண்டிஷனா இருக்கா? ஓகே, போன கீழே பட்டிய நல்லா டைட் பண்ணி வச்சுக்க. ரொம்ப நடந்து போனியோ? ஆமா கொஞ்ச தூரம் நடந்தானே போனோம். அதான் மூச்சு வாங்குது பிள்ளைக்கு. ஆமா ஒண்ணு செய்யாது. ஓகே, இந்த வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து ரெஸ்டா இருக்கோம். அப்போ நம்மளுக்கு மூச்சு வாங்க மாட்டேங்க. ஆனால் நம்ம ஏதாவது கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மூச்சு பயங்கரமாக வாங்குது இல்லையா? ஆமாம். ஒரு கொண்ட ஊசி வருது. அப்படி ஏறிட்டே இருக்கும்போது லைட்டாக உடையில் இறக்கி அந்த இன்ஜினை கொஞ்சம் சூட ஆற வச்சிருந்தாங்க. ஆமாம் பாப்பா, எதுவுமே சொல்ல மாட்டேங்க இன்னைக்கு. என்ன சொல்றது, எல்லாரும் பயங்கரமாக வேகமாக போகிறாங்கன்னு நினச்சிடாங்க. நம்ம பைக்கு கொஞ்சம் ஆடி ஆசுவாசமாக தான் ஏறும், ஆனால் ஏறிடும். அந்த டேர்னிங் வந்த உடனே நம்ம ஸ்பீடு குறைஞ்சிருது இல்லையா? ஆமாம். நம்ம வண்டி ஏறதும் ஸ்லோ, அதில் வேற ஹார்ன் வேற ஊ அப்படிங்குது.
என்னதான் ஆச்சு தெரியல எனக்கு ஹான்க்கு அது பார்க்க வண்டி அழுத மாதிரி இருக்குல்ல. ஆமா எங்க அடைச்சிட்டாங்க பல்க்க திறந்தாங்க வேலை நடக்குது. இன்னும் 14 கிலோமீட்டர் ஏத்தம் அவ்வளவுதான். அதோட அங்க போயிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு கீழே சர் 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 இறங்கிடலாம். ஒரு போட்டோக்கு தான் அந்த பாடம். ஆமா ஆனா அந்த போட்டோக்கு பயங்கர வேல்யூ தெரியுமா. ஆமா போட்டோ மட்டுமா வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ரைடு. ஆண்டவரே எங்க வண்டிக்கு பக்கத்துல நல்ல ஆக்சிஜன் கொடுங்க எங்களுக்கு தரட்டல பரவாயில்ல. எங்க வண்டி பக்கத்துல தந்தாச்சுன்னா நமக்கும் சேர்த்தானடி. ஓஹோ கொஞ்சம் ஊட்டி கொடைக்கானல் ரைடு பண்ணிட்டு இங்க வரணுமா இருந்து என்ன அடுத்த ரைடு நம்ம அங்க தானே போறோம். ஆமாண்ணா அங்க பாரு லெப்ட் சைடுல உள்ள மலையில ஆகா அந்த அங்க இருந்து பார்க்கும்போது இந்த மலை வேற மாதிரி இருந்தது. இங்கிருந்து பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு. இவர் நம்ம எவ்வளவுக்குள்ள ஏறி வந்திருக்கோம் அப்பா கல்லு கிடக்கு பாருங்க நடுரோட்ல. ஆமா மேல பொக்லைன் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஓகே வா கேமரால பேட்டரி மாத்திக்கிட்டியா கொஞ்சம் முன்னாடி இருக்கா. என் க்ளோவ்ஸ் கழுத்துனா கைக்கு குளிர் வருமா. இது முன்னே தள்ளி நின்னு ஓ நூறு க்ளோவ்ஸ் இருந்துல அது போட்டுக்காங்க நூறு க்ளோவ்ஸ் அப்பா இவ்வளோ தூரம் வந்துட்டோம்னு கொஞ்சம் சந்தோஷமா. ஹலோ பாப்பா இந்த மழை இப்பவும் பார்த்து வருதே கை ஒரு மாதிரி வருதுல்ல. நீ ஏமா கலத்துற அதுக்கு கை கைக்கு சூடு கொடுக்க வைக்கிறா. எங்க சூடு கொடுப்ப இப்படி என்ன வரை சொல்லிக்க இங்க முன்னால் நின்னு வந்திருப்பாரு என்னடா இது ஹோண்டாவுக்கு வந்த சோதனையா. ஏ அப்பா அங்க தள்ளி கீழே தெரியுது இவ்வளவு உயரத்துக்கு அவடா கூட்டிட்டு வந்தீங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமா இருக்குதே. காதுங்களா எவ்வளவு தூரம் இருக்கு இன்னும் காதுங்களாவா இல்லன்னா ஒரு கெஃபே ஒண்ணு உண்டு அதுவான்னு தெரியல. கெஃபே வந்து காதுங்களா தான் இருக்கும். அப்ப 8 கிலோமீட்டர்ஸ் இருந்தா இப்ப இந்த மலை வந்திருக்க கூட என்ன. அடுத்த வருஷம் நான் வந்து ஹோண்டாவில 300 cc ல வருவேன். அப்போ ராயல் என்ஃபீல்ட் எல்லாம் தள்ளி விட்டுட்டு அவப்பாட்டு போயிட்டு இருப்பேன். கார்ல வரணுமா. அப்ப மழை வந்தாலும் குளிர் வந்தாலும் பயப்படாண்டா அமைதியா உள்ள இருந்துக்கலாம். உனக்கு எப்படி இருக்குது வண்டி. எனக்கு நல்லா இருக்கு. உங்களை ஃபாலோ பண்றதுனால கொஞ்சம் ஸ்லோ பண்ண வேண்டி இருக்கு. சரி 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 நீ ஃபாலோவே பண்ணு அதான் நல்லது. முன்னாடி பேராத. ஆமா அன்னையரையும் தந்தையையும் விட்டுட்டு பேராதப்பா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். மூ ஸ்லோலி என்ன வேற எழுதி வச்சிருக்காங்க. எப்படிதான் வேகமா போக முடியும். இந்த ரோட்ல ஏகப்பட்ட ரோட்டு நடக்குண்ணா. ஆமா அது நடந்துகிட்டே தான் இருக்குமா வருஷம் முழுசும். தலைவா நீங்க போங்க தலைவா சீக்கிரம். இந்த கிளுகிழப்புலயும் ஒரு வாட்டர் கிராசிங்கப்பா. வலது பக்கம் வரத்துல இல்லைங்க.
ரொம்ப ஓரம்பு போதுங்க. நீ வந்துருவியா? வந்துட்டேன். அம்மா மண்ணில் ஏற்றி விட்டாத. அதேமாரி இடது பக்கம் ரொம்ப போகாத. ஓகே. நீங்களும் தான்? நானும் தானா? சரிம்மா. பாப்பாவுக்கு முதல்ல இந்த அழியில் வண்டி ஓட்டி பழக்கம் இருக்குல்ல? ஆமாம். இந்த கழுத மழை இன்னைக்கு வராமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். ஆஹா, எரிட்டான் எரிட்டான் எரிட்டான். ஏப்பா, அங்கிருந்து வந்திருக்கோண்ணே. கிளவுஸ் எப்படி இருக்கு? கையெல்லாம் போக்காயிட்டு. போக்காயிட்டா? ஆமாம். பப்புக்கும் ஒரு கிலோ அப்படி ஒன்று வாங்கியிருக்கேன்டிதானம்மா? ஆமாம். அவன் சைஸ் கொண்டு வரலையா? வயசுலாம் எழுதியிருக்காங்க. ம், காதலர்கள் அவங்களுடைய காதலை தெரிவித்து எழுதிட்டு போயிருப்பாங்க. நம்ம இந்த பக்கம் வருது இல்லை, இல்லை நமக்கு அந்த பக்கமும் வலிப்போம். எவ்வாடா எவ்வாடா எவ்வாடா. ஆனால் ஏத்த மாதிரியே இல்லை, ஏத்தம் இருக்குல்ல. ம், செம ஏத்தம். ஐஸ் உழுதுன்னு நினைக்கேன். ஐஸ் மாதிரி தான் தெரியுது, வெள்ள வெள்ளையா இருக்கு. மழையும் உழுது, ஐஸ் மழை. இப்ப எத்தனை கிலோமீட்டர் தெரியுதா? 4.7. 4.7. 12 மினிட்ஸ். ஐஸ் உழுது. ஆமா, ஐஸ் தான் உழுது. ஐயோ, நான் அங்க நிக்கிறேன். ஏன்? கரெக்டான இடத்துல மாட்டிக்கிட்டேன். நீ முன்னால எழு, முன்னால எழு. அங்க லெஃப்ட் போ. அங்க நிக்காது வாண்டி, அங்க நிக்காது கொஞ்சம். யா ரீசன்? ஏத்தமா இருக்குது. அது ஒண்ணு செய்யாது. பனி வேற ஃபுல்லா. தள்ள முடியுமா? ஆ, தள்ளிடு. 1 2 தள்ளு தள்ளு. நான் ஐயோ, நான்